வணக்கம் ராதாகிருஷ்ணா சர்வீசின் யூடியூப் உங்களை பார்க்கறதுல பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடையும் உங்கள் ஜோதிட நண்பன் டாக்டர் கே பாலசுப்ரமணியம் இந்த வகுப்பு நம்மளுடைய ஜோதிடத்தை பத்தி சொல்லக்கூடிய அடிப்படை வகுப்புகள்ல முதலாம் வகுப்பு ஓகே ஜோதிடம் என்றால் என்ன இதுதான் இந்த டைட்டில் ஜோதிஷ சாஸ்திரா அப்படிங்கிறாங்க இத சம்ஸ்கிருதத்துல ஆங்கிலத்தில் யாரு சொல்றாரோ நம்ம ஜோதிடர்னு தமிழ்ல சொல்லுவோம் ஹிந்தியில சம்ஸ்கிருதத்துல இத ஜோதிஷி அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஜோதிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஜோதிட சாஸ்திரம் என்றால் அதுக்கு என்ன பெயர் ஆங்கிலத்திலயும் சரி சம்ஸ்கிருத மொழிகள்லயும் சரி அடுத்தது சொல்றவருடைய பார்த்துருக்கோம் எதுக்காக ஜோதியம் பார்க்கணும் நம்ம சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு தமசோமா ஜோதிர் கமய தமச அப்படின்னா என்ன அப்படின்னா இருள் டார்க்னஸ் இருள் சூழ்ந்த இந்த ஓகே வெளிச்சத்தை கொடுக்கறதுதான் ஜோதி அப்படிங்கிறது லைட் அப்படிங்கிறது என்ற இந்த சாஸ்திரத்தை கொண்டு நம்ம இந்த மாநில பிறவியை சுமூகமா கடந்து போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்றது ஒரு ஜோதிடருடைய கடமை ஓகே கிட்ட போகும்போது நமக்கு ஒரு விஷயத்துல குழப்பமா இருக்கலாம் இல்ல ஒரு விஷயத்துல நமக்கு தெளிவு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்ல நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான விஷயத்தை நம்ம செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேணா போகலாம் பல பல விஷயங்களுக்கு நீங்க ஜோதிடரா அணுகலாம் ஒரு உண்மையான ஜோதிடரா இருந்தா அவர் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு முனைவார் ஓகே அதுதான் ஒரு ஜோதிடருடைய கடமை சரி இப்ப இந்த ஜோசியத்துடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லி இது போன வகுப்பிலயும் நான் சொல்லிருக்கேன் இந்த வகுப்புலயும் நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஏழையோ பணக்காரனோ ஆணோ பெண்ணோ கிராமத்துக்காரனோ பட்டணத்துவாசியோ யாரா இருந்தாலும் சொசைட்டில எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் அவருக்கு ஜாதகம் என்று உண்டு உண்டு ஜாதகம் என்பது எல்லாருக்கும் பொது அவங்க எல்லாருக்கும் இருக்கும் அவங்க ஜாதகம் எழுதி இருக்கலாம் ஜாதகம் எழுதாமையே இருந்திருக்கலாம் பட் அவங்க பிறந்த நேரம் அவங்க பிறந்த இடம் அவங்க பிறந்த தேதியை வான வானசாஸ்திரத்துல வானத்துல கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்போட அவங்க பிறப்ப சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்றதுதான் நம்மளுடைய ஜாதகம் அந்த ஜாதகத்தை வச்சு துல்லியமா அவர் எந்த மாதிரி ஒரு பாதையை கடந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு இன்னும் இந்த பாதையில இன்னும் எவ்வளவு தூரம் பிரகா பிரயாணிப்பாரு அவருக்கு என்ன விதமான மாற்றங்கள் வரும் என்ன விதமான முன்னேற்றங்கள் வரும் என்ன விதமான இறக்கங்கள் வரும் அப்படிங்கறத நமக்கு துல்லியமா தான் இந்த ஜாதகம் ஆகையால இந்த ஜாதகத்தை வந்து ஒரு அறிவியல் கண் கொண்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பல பல கேள்விகளுக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு இட் இஸ் பியாண்ட் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்ணு கண்ணு கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது அந்த லாஜிக்க நீங்க தீர விசாரிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் அந்த தீர விசாரி விசாரிக்கிறது நீங்க ஜோதிட கண் கொண்டு தீர விசாரிங்க அப்படிங்கறதுதான் இந்த வகுப்புல நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் அடுத்து வரும் வகுப்புல உங்களை பார்க்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது டாக்டர் கே பாலசுப்ரமணியம் நன்றி வணக்கம்